हेलो डी, गोपति செல்வம் பேசுறடா யார் தெரியதா? ஆமாண்டா, வேலை விஷயமா வந்தேன். ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டேன், அவன் வேறு ஜாயின் பண்ண சொல்கிறானுங்க. அதுதான் போகிறது, என்ன பண்ணுறது தெரியல. அதான் உனக்கு கால் அடித்தேன். பசங்களுக்கு கால் அடித்தேன், யாருக்கும் போகலை. சரி, அதான் உனக்கு கேட்டு அடியோ உன் ரூமுக்கு வந்தலான்னு பார்த்தேன். ரூம் வேறு வந்தது இல்லையா? எங்கே இருக்குது தெரில. அதான் லொக்கேஷன் அனுப்பியா? ஆமாடா, லொக்கேஷன் அனுப்புனா நீ வந்துடுவேன். எப்படி வரணும்? ஆமாம், பஸ் ஸ்டாப்லேருந்து. ஓகே, ஓ அங்கேருந்து ஆட்டோலேருந்து வரணுமா? சரி, அட்ரஸ் போய் நான் ஆட்டோ எடுக்கட்டும். நான் இந்த அட்ரஸுக்கு போன போக முடியுமா? இதோ இந்த அட்ரஸ். சரி, ஓகே, நான் போகலாம். ஹலோ டே, வந்துட்டேன்டா, ரூம் வெளியே தான் இருக்கேன். ஆமாம், சரி, ஓகே. வாடா டே. மச்சான், ஒரு டவுட்டு. இரு, தோற. அப்புறம் அம்மா, அந்த ரோட்ல இப்ப எப்படி தரா? எந்த ரோடு? மெயின் ரோட்ல இருந்து வரும்போது ஏன், என்னாச்சு? ஐயோ, ஆட்டோ வந்துட்டு இருந்தேன், திடீர்னு எவனே தெரியல வந்து உள்ளிட்டான் எனக்கா. ஐயோ, ஏய், அவனா? அவன் ஒரு பைத்தியக்காரன்டா. உனக்கே தெரியல, நானே ரொம்ப பயப்படுறேன். நடக்கிறதாண்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போயிட்டு வச்சு ஃப்ரெஷ் அப் ஆகு, நான் உனக்கு தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். சரி, ஓகேவா. படபடக்கும் கண்ணால
செல்வம், ரொம்ப பசிக்குதுன்னா பிஸ்கெட் சாப்பிடு, நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தோசை ஊட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. ஹலோ டே, சொல்றா சுவிட்ச் பாக்ஸு எப்படி இருக்க, என்ன பண்ற? நான் ஊர்ல இருக்க மச்சான், ஒரு ப்ராப்ளம், அதான் இங்க வந்துட்டேன். நீ எங்க இருக்க? பசங்க கிட்ட கேட்டேன், நீ சென்னை போயிட்டு தான் சொன்னாங்க. ஆமா மச்சான், ஒரு வேலை விஷயமா வந்தேன், ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஜாயினுங்க. தூங்க. ஏய் சொல்ல மாத்திரம் பாரு, உங்க ரூம் தான் வந்திருக்கேன். கோபத்து நான் தான் இருக்கோம். யாரு கோபத்தா? ஆ எடா சொல்ற, உளராத மச்சான். உளறனா? டேய் வேற யாருக்கும் கால் போகலடா, அவன் தான் கால் எடுத்தான், ரூமுக்கு வரான்னு சொன்னான். அவங்க கூட தான் இருக்கேன். டேய் மச்சான், மச்சான் நீ அங்கே இருக்க நல்லது இல்லை, கிளம்பிடு. ஏண்டா என்னாச்சு? டேய் அவன் செத்துட்டாடா, அவன் கூப்பிட்டான் ரூமுக்கு போயிருக்க. ஏய் சை உளராத, நான் உள்ள ஒரு மாதிரி ஒரு பாசமாக தண்ணியெலாம் கொடுத்து இப்போ சாப்பிட்றதுக்கு தோசைலாம் சொல்ல போயிருக்கா தெரியுமா? டேய் டேய் மச்சான், நானே ரொம்ப போயிருந்தவன்டா, தயவுசெய்து விளாடாதடி. மச்சான் நான் விளையாடலடா, ஒழுங்காக சொல்கிறது கேளு, அவன் செத்துட்டான், அதனால தான் நாங்களே இங்கே வந்திருக்கோம். டேய் மச்சான் காலு காலு போல. டேய் இடா கடைசி ஒரு கால் வந்துச்சு, ஒரு பேசுனேன், நீ செத்துட்டேன்னு சொன்னாங்கடா. அதான் அடி கொய்யால, யாராவ நம்ம சுவிச் பாக்ஸ்ல கிஷோர், அவன் தர கால் பண்ணணும். இவ்வளவு போன கிடைச்சு பாரு, நான் கால் பண்ணல மூடு. ஃபோன் லாக்ல இருக்கு. டேய் நான் லாக் பண்ணலடா. கடைசியா எனக்கு தான் கால் பண்ணிருக்க. டேய் மச்சான் சத்தியமா வந்தடா கால் பண்ணா, வந்தடா சொன்னான். என்ன சொன்னா? ஃபோன் வந்துச்சு, நீ செத்துட்ட, உன்னை பார்க்க தான் ஊருக்கு போயிருன்னு சொன்னான்டா. ஊருக்கு போயிட்டுனா? டேய் விளையாடாதடா, நானே உன்னை விட பெரிய பையன்தான் கோலி. நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? அவன் தான் எனக்கு கால் பண்ணி ரூமுக்கு வாடான்னு சொன்னான். ரூமுக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, தோசை சுட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன். நீ வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனானே. அவன் சொன்னானா? மச்சான் காலிங் பெல்ல சவுண்டு. இந்த பொண்ணு காலிங் பெல்ல இல்லைடா. காலிங் பெல்லு இல்லை. இல்லையா மச்சான்? மச்சான் யார் இருக்கண்டாடி? இதுடா இல்லை மச்சான், இது பரா, இதுடா எனக்கு போய் பார்த்தாடி. எடு சிரிப்ப, சிரிப்பா மச்சான், நீ இதை வச்சுக்கோ, என்ன பயம் வேணாம், போய் பாராடி. ஏ ரெண்டு பேரும் போவோம் வா. ஏ மச்சான் மச்சான் மச்சான், டேய் விடா, பயம் வேணாம், டேய் 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 போடா மச்சான், போடா மச்சான் மச்சான், டேய் போடா போடா. ஏ டேய் டேய் மச்சான் மச்சான், போய் போ போ. டேய் 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 சி சி சி, அந்த கையில் வச்சு, அந்த கையில் வச்சு, அந்த கையில் வச்சு, ரெடி பண்ணலாம். சரி நீ மச்சம்மா.
டே கோபத்து டே டே பயமா இருக்கடி டே. என்ன பண்றதுனே தெரியல, நான் செத்துலாம் இருக்கேடா, என்னால முடி சாரிடா. ரொம்ப பயமா இருக்கு, நீ நானே விளையாட்டு போறாடி மனுஷராடு, நீ போத்திரு, நீ இங்கே இருக்கடி, நீ நான் பண்ணது தப்பு தானடி, விளையாட்டு தானே பண்ண சிறு தப்பு, நீ விளையாட்டுக்கு தானே பண்ண மன்னிச்சுடாடு ப்ளீஸ் டாடு, நீ இப்போ கடி புரிஞ்சு போற நினச்சிருந்தா, நீ ரொம்ப பயமா இருக்கடி, நீ நானே விளையாட்டு தானே போறாடி மன்னிச்சுடாடு, நீ போத்திரு, நீ இங்கே இருக்கடி. இதே வேலையா போச்சு, ரெண்டாவது வாட்டி நடக்குது பாத்தீங்களா சார். இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது. எங்க தான் செக்ரட்டரி? செக்ரட்டரி, 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 இவங்க வேற ராத்திரி நேரத்துல சார் கீழே வாங்க சார், இந்த வர இரு, கூட்டத்தை வேற கூட்டி வச்சுக்கலாம் சார், நான் பண்ணி தொலைச்சானு இல்லையே. என்னங்க சார் இது, அவனுக்கு குடிச்சு மேனேஜ் போட்டே இருக்காங்க, ரெண்டாவது வாட்டி சார் இது, அந்த புது பசங்க நினைக்கிறேன் டெனன்ட், போய் பாருங்க சார், நீங்க பாட்டு நின்றுட்டே இருக்கீங்க சார், பதில் பேசுங்க சார். சரி இருப்பா, நான் இப்போ கேட்டு வரேன். என்ன பண்ணுறீங்க, வந்த முதல் நாளமாக குடிச்சிட்டு பீர் பாட்டில் கீழே போட்டு வச்சுருக்கீங்க சார், எனக்கு பீர் குடிக்கிற பழகமே இல்லையா சார், அப்போ கீழே பீர் பாட்டில் வச்சது அப்போ யார் வச்சது தெரியலீங்களே, நானும் இப்போ தான் நைச்சு முடிச்சு தூங்கிட்டு இருக்கேன். பார்த்துப்பா பொன்னாட்டு, இந்த மாதிரி ஒரு பீர் பட்டில் வந்துது, கோபத்துன்னு இங்கே ஒருத்தன் தங்கிதான் செத்து போனான், இந்த வாட்டி பீர் பட்டில் வந்துருக்கு, ஏதாச்சும் சம்பவமாகவும் பார்த்துக்கோப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார். கோபத்துன்னு ஒருத்தன் செத்துட்டானா புரியல.